இப்பொழுது காப்பியை முழுவதையும் கரைத்து குடித்துவிட்டு அமுதம் போல சுரப்பதற்காக ஒரு ஆசிரியர் வருகிறார். நிறைய நிறைய செய்திகள் இருக்கும். அமுத சுரபி கேள்வி பதிலுக்கு தருகிற பதிலைப் போலவும் தலையங்கத்தைப் போலவும் காப்பியத்தை இந்த அரங்கத்தில் தர வருகிறார்கள். அரங்க தலைவர் திரு சிற்பி அவர்களே, மிகச் சிறப்பாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற என் இனிய நண்பர் திரு ராசகுமாரன் அவர்களே, என்னுடைய மிகுந்த மரியாதைக்கும் கடைசி பேச்சாளர் என்பதால் என்னுடைய மிகுந்த இரக்கத்திற்கும் உரிய திரு அரங்க ராமலிங்கம் அவர்களே, நான் பெரிதும் மதிக்கிற திரு ஊர நடிகர் அவர்களே, எஞ்சியிருக்கும் நண்பர்களே, வணக்கம். கருவாடு சாப்பிட்டால் என்ன நிலைமை என்று ராசகோபாலன் ஐயா அவர்கள் விளக்கினார். கருவாடு சாப்பிட்டால் கருவாடும், மாமிசம் சாப்பிட்டாலே கருவாடும். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் பனகல் பார்க் அருகே அருமையாக பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் ஒரு அறிக்கை பலகை இருந்தது. அந்த அறிக்கை பலகை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்தினோம், எடுத்தார்கள். அந்த அறிக்கை பலகை வள்ளலார் மட்டன் ஸ்டால். அது எடுக்கப்பட்டதும் தான் வள்ளலார் அன்பர்களாகிய நாங்கள் மட்டனற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். அந்த காலங்கள் மனத்தில் ஓடுகிறது. இப்பொழுது தாவர உணவுக்காக ஒரு கருத்தரங்கம் என்பது மிகுந்த வியப்பும் மகிழ்ச்சியும் நிறைவும் தருகிறது. காப்பிய காலத்தில் இங்கே ஏற்கனவே ஒருவர் சொன்னது மாதிரி தாவர உணவை விவாத ரீதியாக வலியுறுத்திய காப்பியம் என்பது மணிமேகலை தான். மற்ற பற்றி அந்த உணவு பற்றி வருகிறது. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கொலை உண்பதற்கு முன்னால் அந்த கண்ணகி உணவளித்தாள் என்று வருகிறது. ஆனால் மணிமேகலையில்தான் சாதுவன் தன்னிடம் மாமிசம் கொண்டு வந்து கொடுத்த அந்த புதிய தீவில் வாழ்ந்த நாகர்களிடம் மாமிச உணவை விட தாவர உணவுதான் சிறந்தது என்று வாதிட்டு நிறுவி அந்த மாமிச உணவினரை தாவர உணவினராக மதமாற்றம் செய்கிறான். எனவே காப்பியங்களை பொறுத்த அளவில் தாவர உணவினர் கொண்டாடத்தக்க ஒரு காப்பியமாக மணிமேகலை திகழ்கிறது. இங்கே நிறைய காந்திய கருத்துக்களை சொன்னார்கள். தாவர உணவு சம்பந்தமாக மகாத்மா காந்தி செய்திருக்கிற அற்புதமான பல சோதனைகள், அருட்செல்வர் அவர்களுடைய படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமாக காந்தியை நெருங்கி வளர்ப்பதற்கு நன்கொடை கொடுத்து அந்த காந்தி நூல்களை எல்லாம் தொகுப்புகளை எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறார். காந்திக்கு ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் தாவர உணவை ஆதரிக்கிறீர்கள், ஆனால் மாமிச உணவு சாப்பிடுகிற பழக்கமுடையவன் நான். உயிர்கொலை பாவம் என்றால் எங்கள் ஊரில் பசு மாடுகள் இயற்கையாக இறந்து போகின்றன, இறந்து போகிற பசு மாட்டின் மாமிசத்தை நாம் சாப்பிடலாமா என்று அவர் கேள்வி கேட்கிறார். காந்தியினுடைய பதில் என்ன தெரியுமா? காந்தி ஒரு பழம் பஞ்சாங்கம் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காந்தியை போன்ற ஒரு உன்னதமான விஞ்ஞானியை நீங்கள் பார்க்க முடியாது. காந்தி சொல்கிறார், நீ மாமிச உணவு சாப்பிடுகிறாய் என்கிற வகையில் உயிர்கொலையை தவிர்த்து விட்டு இயற்கையாக இறந்து போன பசு மாட்டின் மாமிசத்தை தாராளமாக நீ சாப்பிடலாம் என்று காந்தி பதில் சொல்லியிருக்கிறார். அவன் அடுத்த கேள்வி எழுப்பியிருக்கிறான், எங்கள் ஊரில் பசுமாடுகள் பாம்பு கடித்து அடிக்கடி இறக்கின்றன, பாம்பு கடித்த பசுமாட்டின் மாமிசத்தை சாப்பிட்டால் எனக்கு கெடுதலா நல்லதா? அதற்கு காந்தி ஒரு மருத்துவரிடம் கேட்டு பதில் சொல்லியிருக்கிறார், இந்த பாம்பின் விஷம் என்பது அளவு கடந்த புரோட்டீன் அவ்வளவுதான், அது ஓர் உயிரைத்தான் கொல்லும். ஆகையால் உன் ஊர் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அப்படி இறந்த பசுமாட்டின் மாமிசத்தை கூட நீ சாப்பிடலாம் என்று காந்தி சொல்லியிருக்கிறார். காந்தியினுடைய அரசியல் என்பது ஒரு 10% தான். காந்தியினுடைய மீதி 90% இயற்கை வைத்தியம், மனவாழ்விலும் பிரம்மச்சரியம், இது மாதிரி ஏராளமான அற்புதமான தத்துவங்கள், அவைகள் நாம் படிப்பதற்காக காத்திருக்கின்றன. அருட்செல்வருடைய கொடை மூலமாக அந்த தொகுதிகள் காத்திருக்கின்றன. இங்கு வந்திருப்பவர்களுக்கு அந்த இதய நோய் சம்பந்தமாக மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிற ஒரு டிப்ஸ், ஒரு சிறு குறிப்பு, அதை சொல்லிவிட்டு என் பேச்சை தொடர்கிறேன். நாம் அறிய வேண்டிய குறிப்பு, கொய்யாப்பழத்தினுடைய விதையை கடிக்காமல் சாப்பிட்டால் அது ஜீரணத்திற்கு பயன்படும். பொதுவாக அப்படித்தான் செய்கிறோம். ஆனால் ஞாபகமாக, கொய்யாப்பழம் சாப்பிடுகிற போது அதனுடைய விதையை கடித்து சாப்பிட்டால் இதய நோய், ஹார்ட் அட்டாக் வராது. அதில் ஓர் அமிலம் இருக்கிறது, அது இதயத்தை வலுப்படுத்துகிறது என்று காந்தி ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கிறார்.
இப்படி காந்தி கண்டுபிடித்த விஷயங்கள் எத்தனையோ. வள்ளலார் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக ஏராளமாக உரைநடையில் எழுதியிருக்கிறார். மனிதனுக்கு வருகிற 99% நோய்களுக்கு காரணம் 1, 2 ஆகிய உணர்வுகள் தோன்றியவுடன் அந்த கழிவுப் பொருளை வெளியேற்றாதது தான். இந்தியாவில் ஏராளமான பெண்கள் நோய்வாய்ப்பட காரணம் அந்த வசதி அவர்களுக்கு இல்லை. ஆண்களுக்கு எல்லா இடமும் கழிப்பறையாக இருக்கிறது, பெண்களுக்கு அந்த வசதி இல்லாததால் நோய்வாய்ப்படுகிறார்கள். வள்ளலார் இது பற்றி ஆராய்ந்திருக்கிறார். ஆக உடல் நலத்தின் பொருட்டாக கொழுப்பை தவிர்த்து இதய நோயை தவிர்த்து நீண்டகாலம் வாழ வேண்டுமானால் தாவர உணவு சைவ உணவு சாப்பிட வேண்டும் என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது. ஏ.என். சிவராமன் 96 இருந்தார், என்னுடைய ஆசிரியர். என்னுடைய தந்தை 96 இருந்தார். பிரபல எழுத்தாளர் சிட்டி 97 இருந்தார். நாரண துரைக்கண்ணன் 90 தாண்டி வாழ்ந்திருந்தார். இவர்களெல்லாம் சைவ உணவுக்காரர்கள். என்.எஸ். ஜெகநாதன் என்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டருடைய தாயார் பெங்களூரில் வசித்து வந்தார். என்.எஸ். ஜெகநாதன் தன்னுடைய மனைவி காலமான பிறகு ஓய்வு பெற்ற பிறகு பெங்களூரில் தாயாருடன் வசித்தார். தாயார் ஒரு நாள் காலை எழுந்தார், வாசல் தெளித்து புள்ளி வைத்து கோலம் போட்டார், காய்கறி நறுக்கினார், ஒரு காப்பி போட்டு கொடுத்தார் மகனுக்கு, தானும் ஒரு கோப்பை காப்பி குடித்தார். இருமலாக இருக்கிறது என்றார். வயதானால் கொஞ்சம் இருமும் படுத்துக்கொள் என்று மகன் சொல்ல படுத்து ஒரே இருமலில் உயிரை விட்டுவிட்டார். சின்ன வயது 103. தாவர உணவு, புள்ளி வைத்து கோலம் போடுகிற கண் பார்வை, காய்கறி நறுக்குகிற ஆரோக்கியம், தாவர உணவை நாம் ஆதரிக்க காரணம் உயிர்கொலை கூடாது என்பது மட்டுமல்ல, உடல் ரீதியாக நாம் தாவர உணவு சாப்பிடுவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இது விஞ்ஞான ரீதியாக நாம் உணர்ந்தால் போதுமானது. காப்பிய காலத்தில் ஜீவக சிந்தாமணி, அவர் சமணர், சைவ உணவினர், 5 காப்பியங்களான நீலகேசி, சூளாமணி, உதயணகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம், சமண புலவர்களால் எழுதப்பட்ட இவர்கள் எல்லோருமே சமணர்கள், சைவ உணவினர். பெரிய புராணம், பெரிய புராணத்தில் விருந்தோம்பலை பற்றி வருகிறது. இளையான்குடி மாறநாயனார் சிவபக்தர் வந்தவுடன் தன்னுடைய மனைவி சொன்னதன் பேரில் கடும் மழையில் நீரில் விதைத்திருந்த விதை நெல்லை எடுத்து வந்து அந்த கீரையை எடுத்து வந்து அதையெல்லாம் கழுவி அதை உணவாக்கி அவர்கள் அந்த சிவபக்தருக்கு உணவு கொடுக்க முனைந்தபோது சிவன் காட்சி தந்தார் என்பதாக இளையான்குடி மாறநாயனரின் வரலாறு சொல்கிறது. சைவ உணவு சாப்பிட்ட வழக்கம். அதில் ஆச்சரியமான விஷயம், திரு ஊரன் அடிகள் அவர்கள் இங்கே இருக்கிறார், இளையான்குடி மாறநாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவரான மாறநாயனார் உணவிட்டு சிவபக்தர்களை பராமரித்தவர், அப்படி தன் பக்தி நெறியை செலுத்தியவர். அவரை பற்றிய பெரிய புராண பாடலில் உள்ளம் அன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடர் கொள்ள முன் கவித்து குறியின் வழி புள்ளும் உறங்கும் வயல் புக போயினார் வள்ளலார் இளையான்குடி மாறநாயனார். உணவிட்டு சிவபக்தர்களை பராமரித்து பக்தி செய்த அந்த அன்னதான வள்ளலுக்கு அந்த காலத்திலேயே சேக்கிழார் வள்ளலார் என்று ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் பெரிய புராணத்தில் இந்த காப்பியத்தில் இன்னொரு கதை வருகிறது, பிள்ளைக்கறி. பிள்ளைக்கறி சமைத்து பிள்ளைக்கறியை உணவாக இடுகிறார்கள். பரஞ்சோதி என்கிற சிறு தொண்டர், அவருடைய மகன், அவனைத்தான் கறி சமைத்து உணவாக படைக்கிறார்கள். திருவெண்காட்டு நங்கை, அந்த மனைவியினுடைய தாதி சந்தன நங்கை, இருவரும் இணைந்து அந்த சீராளன் என்கிற மகனுடைய இந்த உடலை வெட்டி பிள்ளைக்கறி சமைத்து சிவனுக்கு படைக்கிறார்கள். ஆனால் சிவனதை உண்டானா இல்லையா? சீராளா என்று அழைத்ததும் கரியிலிருந்தே அந்த சிறுவன் வந்துவிட்டான். ஆனால் கண்ணப்ப நாயனார் தான் உண்ணுகிற அந்த அசைவப் பொருளை சிவனுக்கு படைத்தார் என்று வருகிறது, அது நிவேதனம். ஆனால் கண்ணப்ப நாயனார் படைத்த அந்த நிவேதனப் பொருளை நிவேதனமாக ஏற்றானா, அங்கீகரித்தானா, இல்லை உண்டானா என்று ஒரு சந்தேகம் வருகிறது. குகன் ராமனுக்கு தேனும் மீனும் கொடர்ந்து தந்தான். கம்பன் அறிஞர் இலங்கை ஜெயராஜ் மீனை அங்கீகரித்தான் என்று தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ராமன் மீனை சாப்பிட்டான் என்று கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். அதற்கு ஒரு தத்துவ கருத்து சொல்கிறார்கள். இறைவனுக்கு உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்ற பேதமில்லை. தேன் என்பது உயரத்தில் விளைவது, மீன் என்பது ஆழத்தில் கிடப்பது. ஜாதி வித்தியாசம் பாராமல் ராமபிரான் எல்லோரையும் ஏற்றான் என்பதற்கு அதை சொன்னதாக சொல்கிறார்கள். ஊமைய சாமிநாதையருடைய குருவாக அமைந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நிறைய தலபுராணங்களை எழுதினார்.
அவருக்கு சிவனை பற்றி ஒரு சிந்தனை எழுந்தது. சிவன் மதத்தால் சைவம் சரி, ஆனால் உணவால் சைவனா இல்லையா என்கிற ஒரு கேள்வி. ஒரு கவிதையில் அவர் அழகாக ஆராய்கிறார். கண்ணப்ப நாயனாருடைய அந்த மாமிசத்தை அங்கீகரித்தானே தவிர அவன் சாப்பிட்டிருக்க மாட்டான். சரி, பிள்ளைக்கறி போட்ட போதும் அதை உணவு உண்ண உண்டானே தவிர சீராளா என்றதும் அந்த கறியிலிருந்தே மகன் வந்து விட்டான். எனவே சாப்பிட்டிருக்க மாட்டான். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, சிவன் உண்மையிலேயே மதம் மட்டுமல்ல உணவாலும் சைவம்தான் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்கிறார் மீனாட்சிந்தரம் பிள்ளை. என்ன ஆதாரம்? சிவன் கையில் மான் இருக்கிறது. மான்கறி சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த மானை வெட்டுவதற்கு தேவையான மழு சிவன் கையிலேயே இருக்கிறது. சரி, வெட்டிய கறியை கழுவ வேண்டும், தண்ணீர் வேண்டும் என்றால் அதற்கு தேவையான தண்ணீர் கங்கை நதி தலையிலேயே இருக்கிறது. சரி, கழுவிய மாமிசத்தை சமைக்க நெருப்பு வேண்டும் என்றால் அக்னி சிவன் கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி சமைத்த மாம்சத்தை போட்டு சாப்பிட பாத்திரம் வேண்டும் என்றால் திருவோடும் சிவன் கையிலே இருக்கிறது. இத்தனை வசதிகள் இருந்தும் அந்த மான் உயிரோடு இருக்கிறது. எனவே கட்டாயம் சிவன் சைவம்தான் என்பதாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிக அழகாக ஒரு கற்பனை மிக அருமையாக எழுதுகிறார். இந்த சைவ அசைவ விஷயங்களில் வாதிட்டு நிறுவுகிற ஒரு போக்கை மணிமேகலை என்கிற காப்பியத்தில் பார்த்தோம் என்றால், மிக அருமையான ஒரு வாதத்தின் மூலம் நிறுவுகிற இன்னொரு போக்கை கவிமணி எழுதிய ஆசிய ஜோதி என்கிற சிறிய காப்பியத்தில் பார்க்கிறோம். ஆசிய ஜோதியில் புத்தபெருமான் நடந்து செல்கிறார். ஒரு ஆட்டிடையன் அந்த ஆட்டுக்குட்டிகளை ஓட்டிக்கொண்டு செல்கிறான். அந்த ஆடுகள் பிம்பிசாரனுடைய அரண்மனையில் செய்கிற யாகத்தில் பலியிடுவதற்காக நடத்தி செல்லப்படுகின்றன. அதில் கால் ஊனமான ஒரு ஆடு, புத்தருக்கு அந்த ஆட்டின் மேல் இரக்கம் பெருகுகிறது. தன்னுடைய ரோஜாப்பூ போன்ற கரங்களில் மல்லிகை மாலை போல அந்த கால் ஊனமான ஆட்டை தாங்கி கொண்டு அவர் பிம்பிசாரன் அரண்மனையை நோக்கி நடக்கிறார் வாதிடுவதற்காக. கவிமணி அந்த கவிதையை மிக அழகாக நெய்கிறார். பிம்பிசாரனிடம் கவிமணி வாதம் இடுகிறார். கவிமணியினுடைய தமிழ் மூலம் புத்தர் பேசுகிறார். புத்தர் பேசி பிம்பிசாரனுடைய மனதை மாற்றி அந்த உயிர் பலியை நிறுத்த வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். ஆட்டின் கழுத்தை அறுத்து பொசுக்கி நீர் ஆக்கிய யாகத்து அவி உணவை ஈட்டும் கருணை இறையவர் கைகளில் ஏந்தி புசிப்பரோ கூறுமையா. அடுத்து வாதம், மைந்தருள் ஊமை மகனை ஒரு மகன் வாளால் அறிந்து கரிசமைத்தால் தந்தையும் உண்டு கழிப்பதுண்டோ, இதை சற்று நீர் யோசித்து பாருமையா என்று அவர் வாதிடுகிறார். கடவுளுக்கு ஆடு மாடு மனிதர்கள் அனைவரும் குழந்தைகள். ஆடு மாடு போன்றவை வாயில்லாத ஜீவன்கள், கடவுளுடைய குழந்தைகள். கடவுளின் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை வெட்டி பலியிட்டால் அதை தந்தையாகிய கடவுள் எப்படி ஏற்பார் என்கிற அந்த வாதத்தை ஏற்று பிம்பிசாரன் உயிர்கொலையை அந்த நாட்டில் நிறுத்துகிறான் என்கிற ஒரு செய்தியை அந்த ஆசிய ஜோதி என்கிற அந்த சிறிய காப்பியத்தில் கவிமணி எழுதுகிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் வள்ளலார். பயிர் மேல் கூட அவருக்கு அவ்வளவு உயிர். உமர்கயாம் போய் ஒரு குயவன் மண்பானை செய்கிற இடத்தில் அருகே அமர்ந்திருக்கிறான். வள்ளலாரை போன்ற மனம் அவனுக்கு. அந்த உமர்கயாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மண்பானை செய்யப்படுகிறது. சன்னமாக ஒரு குரல் கேட்கிறது. அந்த குரலில் துணித்த வேதனையை பார்த்து உமர்கயாவின் கவிதை மனம் உருகுகிறது. மண்ணை எடுத்து ஒரு குயவன் மயக்கி பிசையும் வேளையிலே திண்ணை அருகே சென்றிருந்தேன், செய்யும் செயலும் கண்டிருந்தேன். அண்ணா மெல்ல மெல்ல என அமைந்த அழுகை குரல் கேட்டேன், கண்ணில் காணானாவாலே களிமண் கரைவது என உணர்ந்தேன் என்று உமர்கயாவுடைய கவிதை. ஆக, தாவரங்கள் மேல், உயிர்கள் மேல், எல்லா பொருட்கள் மேலும் இரக்கம் வருகிற பொழுது நமக்கு தேவையான அளவு. தாவரங்களை மட்டும் சாப்பிடலாமா என்று கேட்டால், தாவரங்களையும் சாப்பிடாவிட்டால் உயிர் வாழ முடியாது. எனவே தேவையான அளவு துன்பம் செய்து அதன் மூலம் உயிர் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் தாவர உணவையே சாப்பிட்டு வாழ வேண்டும் என்று பழைய காப்பியங்கள் நிறுவுகின்றன. பழைய நம்முடைய இதிகாசங்கள் புராணங்கள் போன்றவை சொல்கின்றன. பீஷ்மர் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார். பஞ்சபாண்டவர்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் நல்ல அறங்களை பற்றி. விரைவில் பீஷ்மர் காலமாகவிருக்கிறார். இருள், பாஞ்சாலியும் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். பீஷ்மர் ஏதோ நீதி எடுத்து சொல்கிற பொழுது கிளிக் என்று ஒரு சிரிப்பு கேட்கிறது, பெண் குரல். யார் சிரிப்பது என்று கேட்கிறார் பீஷ்மர். பாஞ்சாலி, நான் தான் சிரித்தேன் என்கிறாள். ஏற்கனவே துரியோதனன்
நீரா நிலமா என்று பாராமல் தவித்த போது சிரித்தாய், இந்த யுத்தம் வந்தது, இப்போது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்கிறார். இல்லை, இவ்வளவு அறநெறிகளை பேசுகிறீர்களே, இந்த அறநெறிகளையெல்லாம் அன்று என்னை துயிலிருந்த காலத்தில் ஒன்றாவது எடுத்து சொல்லியிருக்க கூடாதா? அப்போது வாய்மூடி கிடந்தீர்களே, அதை எண்ணினேன், சிரித்தேன் என்றாள் பாஞ்சாலி. பீஷ்மர் சொன்னார், அந்த நாளில் துரியோதனன் அளித்த உணவை நான் சாப்பிட்டேன், தீயவர்கள் அளித்த உணவை சாப்பிட்டதால் தீய உணவின் காரணமாக என் உடலில் தீய இரத்தம், என் மனதிலும் அதே சிந்தனை, ஆகையால் அறநெறிகள் தோன்றவில்லை. இப்போது மட்டும் எப்படி தோன்றியது? உன்னுடைய புருஷன் அர்ஜுனன் விட்ட அம்பால் அந்த இரத்தம் பூராவும் போய் புது ரத்தம் ஊறியிருக்கிறது, அதனால் எனக்கு தூய நினைவு வந்தது என்று சொன்னதாக சொல்கிறது நம்முடைய இதிகாசம். எனவே உணவு உணர்வை மாற்றுகிறது. புலால் உணவு என்பது உயிர் கொலை என்பது கொலைப்பட்ட அந்த மிருகத்தினுடைய உணர்வு அதில் கலந்திருக்கும். ஆகையால் அப்படிப்பட்ட உணர்வு தானே நமக்கும் தோன்றும். ஆகையால் நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன, இதிகாசங்கள் சொல்கின்றன, அறநெறிகள் சொல்கின்றன, மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது. அந்த உன்னதமான கருத்தை, அந்த லட்சியத்தை முன்னெடுத்து எஸ்ஆர்எஸ், முத்துக்குமார சுவாமி, சேதுபதி போன்றோரெல்லாம் இணைந்து இந்த மிகச்சிறந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். இது உலகெங்கும் பரப்பப்பட வேண்டிய உன்னத கருத்து என்ற வகையில் இந்த மாநாட்டு அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.